இந்த வீடியோவில் நம்ம ஹெச்சியலோட இயர்லி கரியர் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ஹெச்சியல் வந்து இயர்லி ஒரு கரியர் ப்ரோக்ராம் வந்து 12th பாஸ் ஆனவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கரியர் ப்ரோக்ராமில் எப்படின்னா, ஹெச்சியல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாவோ அல்லது பிடெக் பிஇ ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கனாவோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டு வருவோம். அது வந்து ஒரு வழி. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, 12th முடிச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே வந்து என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியாது, என்னால் வந்து பிஎஸ்சி படிக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நம்மளால் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி 12th முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சியலோட இயர்லி கரியர் ப்ரோக்ராம். இதில் வந்து 12 மந்த்ஸ் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் நல்லபடியாக வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபுல் டைமாக வந்து ஹெச்சியலில் எடுத்துக்குவாங்க. இன்னொன்று, இந்த 12 மந்த்ஸ் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு 10,000 வரைக்குமே வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் இந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதை இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும். இந்த ரைட் சைடில் இருக்க இல்லையா, இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த ஸ்டேட்டு, சிட்டி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் செலக்ட் போர்டு. போர்டு அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அதாவது தமிழ் மீடியமா அல்லது சிபிஎஸ்சியா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆஃப் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய 12th பாசிங் இயர், அதையும் சேர்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மார்க்ஸோட, அதாவது 12th மார்க்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன், இந்த ரிஜிஸ்டர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சோன்னா நான் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 29th and 30th வந்து மதுரையில் அந்த இன்டர்வியூ வச்சுருக்காங்க. அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோடனே உங்களை வந்து அங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 10,000 ரூபீஸ் வந்து ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் 12 மந்த்ஸில் இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹெச்சியிலேயே வந்து உங்களை ஃபுல் டைமில் எடுத்துக்குவாங்க. இது வந்து உண்மையாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.